மேட்டுப்பாளையத்தில் தேக்கம்பட்டி வனப்பகுதியில் அமைந்திருக்கிற வனபத்திரகாளியம் கோவிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாரத்தில் 300-400 கிடாக்கள், வருஷத்தில் மொத்தம் சுமார் 15,000 கிடாக்கள் இந்த வனபத்திரகாளியம்மன் கோயிலில் பலியிடப்படுகிறது. நாம் கோயிலுக்கு போகும்போது நமக்கு வலது பக்கத்தில் தெரிகிறது பீமன் பகாசுரன் உருவச்சிலைகள். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து வர்றது புதுசாக கட்டிட்டு இருக்கிற கோபுரம். இதை தாண்டி வரும்பொழுது நமக்கு முன்னாடி தெரிகிறது தான் வனபத்திரகாளியம்மன் கோவில். நாம் உடனே இந்த கோயிலுக்கு போகாமல் இந்த கோயில் வழக்கப்படி முதல்ல போக வேண்டியது பவானி ஆற்றுக்கும், அங்கே ஆத்தோரமாக இருக்கிற முத்தமிழ் விநாயகர் கோயிலுக்கும் தான் முதல்ல போகணும். அங்கே போனதும் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இந்த எச்சரிக்கை பலகை தாங்க. இந்த ஆற்றுல குளிக்கிறப்போ நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. சுழல்கள் அதிகமாக இருக்கிற நடு ஆற்றுக்கு போகாமல் கரையோரமாக பாதுகாப்பாக குளிச்சுட்டு வர்றது நல்லது. ஆற்றுல பாதுகாப்பாக குளிச்சுக்கலாம், இல்லாட்டி கால்கள் சுத்தமாக கழுவிட்டு முதல்ல நம்ம வணங்க வேண்டியது ஆத்தங்கரையோரமாக இருக்கிற முத்தமிழ் விநாயகரை தான். இந்த பிள்ளையார் கோவில், பவானியாறு, இதை ஒட்டி நிறைய சினிமா படப்பிடிப்பு நடந்திருக்கு. பாகிராஜ் நடித்த பொய்சாட்சி, பாண்டியராஜன் நடித்த நெத்தியடி அப்படின்னு படத்தில் பல சீன்ஸ்கள் எல்லாம் இந்த பகுதியில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பவானி ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறது நெல்லித்துறை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த பாலம் வர்றதுக்கு முன்னாடி ஆற்றை கடக்கிறதுக்கு மக்களெல்லாம் பரிசல்கள் தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் இந்த பாலம் வந்த பின்னாடி பரிசல் பயன்பாடு குறைஞ்சி போய் இப்போது கோயிலுக்கு வர பரிசல் சவாரி செய்ய விருப்பப்படும் பக்தர்களுக்காகவே இப்போ ஓடிட்டுருக்கு. அந்த கெடா வெட்டுற இடம், இந்த சமைக்கிற இடம் எல்லாமே எடுத்துட்டாங்க போல இருக்குங்க. ஆமாங்க, எல்லாம் எடுத்து மண்டபமே கட்டி விட்டுருக்கு. கட்டி விட்டாங்க, எல்லாம் மாறி சுத்தமாக மாறிடுச்சு, எல்லாமே மாறி போச்சுங்க. அந்த பழைய இதே இல்லை. இப்போல்லாம் வந்து கோயிலுக்குள்ள உங்களுக்கு மண்டபில் கெடா வெட்டுறது. சரிங்க, எல்லாம் வெளியில் தான் கட்டி எல்லாம் தனியாக இருக்குதா விட்டுட்டுருக்காங்க. ஓ, எல்லாம் இந்த மாதிரி தோட்டத்தில் தோப்பில் வந்து இது பண்ணிக்கிறது அவங்க விரும்புகிறாங்க. வந்துட்டு அங்கே இது பண்ணிட்டு இங்கே தீர்த்தம் வாங்கிடுறது கோயிலில். இல்லை, கோயிலே எல்லா கடையில் வெட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சரிங்க, சமைச்சு சாப்பிட்றதுக்கு வெளியே போயிடுவாங்க. சரிங்க, பரிசல் சவாரி வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கு, விருப்பப்பட்டவங்க போய் பார்த்துக்குங்க. வேண்டுதல் நேர்த்தி கடன் ஆடி அமாவாசை திதி கொடுக்குறவங்க எல்லாருமே குளித்த பின்னாடி அவங்களோட ஆடைகளை அப்படியே தண்ணியில் விட்டு விடுறாங்க. அந்த துணிகள் அங்கங்கே தங்கி அசுத்தமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையினால பக்தர்கள் உடைகள் அப்படியே விடாமல் பக்கத்தில் இருக்கிற தொட்டியில் போட்டுட்டா இந்த இடம் மாசு இல்லாத சுத்தமான இடமாக மாறிடும். முக்கியமாக இந்த பவானி ஆற்று தண்ணி தான் வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு ஸ்தல தீர்த்தமாக இருக்கிறது. பெண்கள் குளித்த பின்னாடி அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக ரூம் வசதி செய்யப்பட்டிருக்கு. விநாயகரை வணங்கிய பின்னாடி நாம் வனபத்திரகாளி அம்மனை தரிசிக்க போகலாம். மூலஸ்தானத்தில் வீடியோ எடுக்கிற அனுமதி இல்லாத காரணத்தினால தூரத்தில் இருந்தே நம்ம வீடியோ எடுக்கிறோம். வனபத்திரகாளி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமுங்க. அம்மன் முன்னாடி மனமுருக வேண்டினா ஓரிரு நாட்களேயே அந்த பிரச்சனை தீர்வதை நாம் பார்க்க முடியும். பில்லி, சூனியம், செய்வினை ஏவல், எதிரிகளால் தொல்லை, திருமண தடை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக தீரும்ங்கிறது இங்கு வருகிற பக்தர்களோட நம்பிக்கை. ஒரு காரியம் வெற்றிகரமாக நடக்கணும்னா அம்மனிடம் பூ கேட்கும் பழக்கம் இங்கே இருக்குது. வெள்ளை சிகப்பு பூக்களை தனித்தனியாக ஒரு பொட்டிடத்தில் வச்சு அம்மன் காலடியில் வச்சு அதை எடுத்து பிரித்து பார்க்கும் பொழுது எந்த பூ நம்ம மனசில் நினச்சோமோ அந்த பூ வந்துச்சுன்னா அந்த காரியம் செய்ய அம்மன் உத்தரவு கிடைச்சிடுச்சுன்னு இங்கே வரக்கூடிய பக்தர்கள் நம்புகிறாங்க. கோயிலோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரியணும்னா இந்த தகவல் பலகையை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம்னா கோயிலோட ஸ்தல விருட்சமான துரத்தி மரத்தை நம்ம பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை உள்ளவங்க பவானி ஆற்றுல இருக்கிற ஒரு உருளைக்கல்ல துணியில் கட்டி இந்த துரத்தி மரத்தில் கட்டி வச்சா அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. கோயிலை விட்டு வெளியே வந்தோம்னா கோயிலுக்கு முன்னாடி நிறைய பேர் நெய்தீபம், எலுமிச்சை தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்கிறத நம்ம பார்க்க முடியும். கோயிலுக்கு வலது பக்கத்தில் இருக்கிறது நாகர் சந்நிதி. நாகதோஷம் உள்ளவங்க நாக உருவச்சிலைகளை நேர்த்தி கடனாக செலுத்தி வழிபடக்கூடிய கோயில்னு நினைக்கிறேன். இந்த மரத்தை சுற்றியும் ஏராளமான நாகர் உருவம் பொறித்த சிலைகள் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அடுத்ததான் கோயிலுக்கு வெளியே அம்மனை பார்த்தபடி இருக்கிற காவல் தெய்வங்களாக இருக்கிற பீமன் பகாசுரன் உருவச்சிலைகளை நாம் போய் பார்க்கலாம். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி சூரவள்ளி மகாபாரத காலத்துக்கும் தொடர்பு இருக்கிறத நாம் பார்க்க முடியும்.
அந்த காலத்தில் இந்த கோயிலோட மேற்கு பகுதியில் பக்காசூரன்கிற அரக்கன் வாழ்ந்து வந்திருக்கிறான். அவனுக்கு வேண்டிய உணவுகளை இந்த பகுதி மக்களெல்லாம் மாட்டு வண்டிகள் மூலமாக தினமும் அனுப்பி வச்சிருக்காங்க. சில நேரங்களில் உணவை கொண்டு வந்த மாடுகளையும் மனிதர்களையும் விட்டு வைக்காமல் பக்காசூரன் விழுகி விடுறதுனாலே அவனுக்கு பயந்த மக்கள் இந்த பகுதிக்கு வனவாசத்திற்கு வந்திருந்த பீமன்கிட்ட பக்காசூரனிடமிருந்து தங்களை எல்லாம் காக்குமாறு முறையிடுறாங்க. பீமனும் பக்காசூரனை கொல்ல முடிவு செஞ்சு அவனை கொல்ல கிளம்புவதற்கு முன்னாடி இங்கே சுயம்புவாக இருக்கிற காளியை வழிபட்டு அவனை அழிக்க தேவையான சக்திகளை காளியிடம் வாங்கி கொண்டு பக்காசூரனை வதம் செய்கிறார். சாகும் தருவாயில் இருந்த பக்காசூரன் தன் தவறை உணர்ந்து அவன் செய்த பாவங்களுக்கு காளியிடம் மன்னிப்பு கேட்கிறான். காளியும் அவனை மன்னித்து இங்கே காவல் தெய்வங்களாக மாற்றினார். இந்த பகுதி மக்கள் பக்காசூரனுடன் சேர்ந்து பீமனையும் காவல் தெய்வமாக வழிபட்டு வர்றாங்க. இப்போவும் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மேற்கு பகுதியில் பக்காசூரன் மலை இருப்பதையும் பக்காசுரன் பீக் வியூ பாயிண்ட்டுன்னு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? நீங்களும் ஒரு நாள் ஊட்டி வரும் பொழுது மேட்டுப்பாளையத்திலிருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வனபத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் வருஷம் நடக்கிற யானைகள் புத்துணர்வு முகாம் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான செய்தி. நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு புதிய வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.